வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை, நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இது ஒரு கலை குடும்பம், ரீல்ஸ் மூலம் ஃபேமஸான செசுரதி குடும்பத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த லேடிஸ் பேர் தான் ரதியா. ரதி எத்தனை பேர் கிடக்கிறாங்க கதி அப்படின்னு தெரியலை. இது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகமும் கேள்விப்பட்டிருப்பிய அதுனா இதுதான் இந்த குடும்பம் தான். கஸ்பண்டு, ஒய்ஃபு, பொண்ணு, பையன், நாலு பேரும் சேர்ந்து பார்த்தி அப்படின்னாக்கா ரீல்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்களாம், எக்கச்சக்கமாக. இனி டைம் அதை தான் அவளுக்கு பொழுதுபோக்கான். பணம் பார்த்தா லட்சம் லட்சம் லட்சமாக கொண்டு தான். பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாதனால அவள் லைஃப் அப்படி சந்தோஷமாகவும் ஷாலியாகவும் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க இது ஏதோ அழுகிற மாதிரி ஏதோ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஏதோ ரீல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குடும்பம் பார்த்தா அப்படி தான், குடும்பம் அழுகும் வைக்கும் வித்தியாச வித்தியாசமாக போடும், அப்போ தான் வந்து வருமானம் வரும் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தாக்க குடும்பம் பிரிஞ்சிருச்சேன். பிரிஞ்சிருச்சுன்னா என்ன, அப்பா பொண்ணை கூட்டிக்கிட்டு தனியாக போயிட்டாலும் என்ன மாதிரியான குடும்பம் அப்படின்னு தெரியலை. போயிட்டாரான், போயிட்டு அவர் ஒரு பக்கம் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த லேடிஸ் ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. வருமானம் வந்து அப்போ தான் தனி கூடும் அப்படிங்கிறனால தனித்தனியாக போயிட்டாலும் தெரியல. இப்போ இது அம்மா பற்றி சொல்லிகிட்டு இருக்கு. நான் கூட பரவாயில்லைங்க, எங்கள் அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பிச்சு மட்டுமே தின்று கொண்டிருந்த அவங்க அப்பா முதன்முறையாக பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்டாட்டி நல்லவே நினச்சாங்க, ஆனால் பார்த்தா அவள் பண்ணுறா, என்னென்னமோ பண்ணுறா, எதோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. விதவிதமாக அவளை பற்றி, அந்த லேடிஸை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இது ரீல்ஸில் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, டக்குன்னு பொண்ணு கையை வச்சிருச்சு. சொல்ல வேணாம்ப்பா, சொல்ல வேணாம்ப்பா, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அர்த்தம். இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் மனசில் உள்ளதை. டெய்லி ஃபோன் வருது வைக்கிது என் பொண்டாட்டிக்கு. நான் ஃபோன் எடுத்து பேசுகிறேன், ஒருத்தன் பேசுகிறேன் பேசுகிறேன், நான் கூட அப்படி பேசினது இல்லைங்க, அந்த மாதிரியாக பேசுகிறேன். நான் ஃபோனை கடைசி வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே இல்லையே, கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் விடுவேன்னா நான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆகி போச்சான். ஏன்னா எவனா வரான் போகிறானா வைக்கிறானா, பக்கத்தில் நிற்கிறாங்களா வைக்கிறாங்களா, என்ன பண்ணுறேன்னே தெரியலையா. பேசி முடிச்சுட்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு போகிறாங்களாம். என்ன பண்ணுறது, சரி அதெல்லாம் ரைட்டுப்பா. ரீல்ஸ் கிழிச்சு போகிறதுனா குடும்பம்னா கலை குடும்பம்னா அப்படி தான்ப்பா இருக்கும். இதுக்கு என்ன, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆடிக்கிட்டு இருக்க லேடிஸு இது பேர், இது வந்து பார்த்தி அப்படின்னாக்க டீச்சரா. என்னது டீச்சரா, நாட்டாம டீச்சரை வச்சுருக்காராம். என்னது கல்யாணமா, வராமல் இருப்போனா, இல்லைப்பா நாட்டாம டீச்சரை வச்சுருக்காராம். அட, கல்யாணத்துக்கு வந்து மொய் செய்யாமல் போவானா, அந்த மாதிரி தான் இருக்குது கதை. இது பார்த்தி அப்படின்னாக்கா அரசு மேல்நிலை பள்ளியில் 9வது வகுப்பு டீச்சராக இருக்கான். எங்கே, தூத்துக்குடி கொங்காராயா குறிச்சியில் டீச்சராக இருக்கிறது. ஓகே, ரீல்ஸ் போகிறது ஓகே, ஆனால் இதில் என்ன பிரச்சனை, அங்கே தான் பிரச்சனை. இது பார்த்தி அப்படின்னா ரீல்ஸ் மொத்தம்தான் கதியாக கிடக்கிறாங்க இந்த குடும்பம். இப்போ இது படிக்கிற பிள்ளை என்னாகும், டீனேஜ் பிள்ளைலாம் படிச்சுக்கிட்டு இருக்கு வைக்கிதுங்க. நமக்கு வந்து பார்த்தி அப்படின்னாக்கா ரெண்டு அம்மா, ஒன்று நம்ம பெற்றவங்க அம்மா, இன்னொன்று பார்த்தாக்க நமக்கு டீச்சர் நமக்கு அம்மா வழிகாட்டுறவு. ஆனால் இன்றைக்கி அவளே அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி டீச்சராக இருக்குது, இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுறது வைக்கிது. நான் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு பெரிய ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு, பெருமிச்சோட பேசிகிட்டு இருக்காரு. இந்த அம்மாக்கிட்ட நிறையா பேர் படிக்கிறாங்க வைக்கிறாங்க. இப்போ பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன நினைக்கிங்க, ஓ இப்படி தான் லைஃப் அப்படி தான் இருக்கணும் போல், சந்தோஷமாக இருக்கணும் போல், குடும்பத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணணும் போல், அப்படி தான் குடும்பம் போல் அப்படின்ட்டு தவறான ஒரு முடிவுக்கு வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு லைஃப்பு என்ன ஆகும். அதனால் இதை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும். இல்லை கவர்மெண்ட்டு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி பொதுவான நிகழ்ச்சியில் நீங்கள் வரியை வைக்கிறீ அப்படின்னாக்க ஒன்று வேலையை ரிசைன் பண்ணிடணும், இல்லை அப்படின்னாக்கா இந்த இதுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்க்கறதுலாம் கண்ணியமான வேலை, உங்களை பார்த்து பல பேர் முன்னூத்தாரமாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நாசமாக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டு தூக்குங்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத போடுங்க. இப்படி தான், ஏன்னா எல்லாம் பார்த்தி அப்படின்னாக்க ரீல்ஸு அது இதுன்னு இறங்கி இறங்கி ஒழுக்கமற்ற வேலையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் புல் ஆடுது, புருஷன் ஆடுறான், யார் ஆடுறாங்க, எவன் நிற்கிறேன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு கேமரா இருந்தால் போதும், ஃபோன் இருந்தால் போதும், எடுத்து டக்கு டக்குன்னு போட்டான் வந்தால் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு தெரியாமல், சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இது மேலே ஒரு நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கினாங்க. அது படிக்கிற அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்காங்களாம், பேச்சியம்மாள் அப்படின்னு. நம்ம மதுரமுத்து அவர் தான் ஒரு காமெடி சொல்லுவார், கர்ணே அப்படின்னு பேர் வச்சுருப்பேன்.
பார்த்த அப்படின்னாக்க கஞ்ச புயலாக இருப்பேன். அதே நேரத்தில் ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருவா, பார்த்தா படு நோயாளியாக இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த பேச்சியம்மாங்கிற டீச்சர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் அந்த டீச்சர் பேச்சியம்மான்னு பேரை வச்சுக்கிட்டு பேசாமையே இருந்திருக்கான். வர்றது கையெழுத்து கும்புறது வைக்கிறது அமைதியாக இல்லைல்ல விடி கிடி இருக்காதே வைக்காதே அப்படிங்கிற மாதிரி மாத்திரம் சொல்லுதான். இந்த டீச்சரை பற்றி எதுவும் கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்குதான். அந்த போகிற ஆகுது பேச்சியமாக வாங்க வணக்கம் என்ன வேணும் அப்படின்னு டீச்சரை பற்றி கேட்குறாங்களாம். ஐயோ விடி கிடிலாம் எடுத்துறாதீங்க வைக்காதீங்க, ஏன் பொழப்புக்கு வேட்டு வச்சுருவியோ போல அந்த பொம்பளை பண்ணுற வேலைக்கு வேலையை விட்டு தூக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் டைம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, என்ன பண்ண முடியும் நாங்கள் அப்படிங்கிறது பேசி மழுப்பி போயிட்டு வாங்க அப்படின்னு கையை எடுத்து மொத்தம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை. இந்த மாதிரி பெண்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனாக்க ஒரு ஆபத்தான விஷயமாக இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா காசு பணம் லட்ச லட்சமாக சம்பாதிச்சுட்டு தான் இருக்குது இந்த குடும்பம். இது தப்பு இல்லை, ரைட் தான். இருந்தாலும் நாளைக்கே சீர்லிஞ்சு நடுத்தருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறது விஷயம் என்னென்னு பார்த்தா அந்த சமுதாயம் எனக்கு எடுத்துருச்சு இல்லை சில ஆண்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்ட்டு பெண் போர்வையில் இந்த சமுதாயத்தை குறை சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. எது எப்படியோ யாராக இருந்தால் ரீல்ஸை குறைச்சிக்கிட்டு ரியல் லைஃப்பில் நல்லா இருக்கா பழகிட்டு அப்படின்னாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே நான் பிள்ளைங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன், பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் கமெண்ட்டாக கருத்தை தெரிவிங்க. மறக்காம அன்பை ஆதரவு காட்டுங்க. நன்றி வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.